ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மூக்குக்கு மனம் நாக்கு கிருசி சேனல். நம்ம இன்றைக்கி எலுமிச்சம் சாதம் பார்க்கலாங்க. ரொம்பவும் டேஸ்டியாக இருக்கும். இது நம்ம லெஃப்ட் ஓவர் ரைஸ்லேயும் பண்ணிக்கலாம், சுடு சுடு சாதத்துலேயும் பண்ணிக்கலாம். இது எப்படி செய்யறது பார்க்கலாமா? வாங்க கிச்சனுக்கு. கடாயை வச்சுக்கிட்டாங்க, ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிட்டோம். அதில் தாளிப்பு தின்ஸு போட்டுக்கலாம். கடலை பருப்பு, உளுத்தம் பருப்பு, கொஞ்சமாக சீரகம், கடுகு போட்டுக்கிட்டேன். இப்போ வேர்க்கடலை போட்டுக்கலாங்க. பச்சை மிளகாய், கருவேப்பிலை போட்டுக்கலாம். இது மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கலர் வர வரைக்கும் இது மாதிரி ஃப்ரை பண்ணிக்கலாம். பெருங்காயத்தூள் கொஞ்சமாக போட்டுக்கிட்டேன். மீடியமில் வச்சா நல்லா தீஞ்சு போகாமல் நல்லாயிருக்கும். மஞ்சத்தூள் போட்டுக்கிட்டேன். இதையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். சாதம் வந்துட்டு ரைஸ் குக்கரில் வச்சுட்டு நல்லா பொடி பொடியாக செஞ்சுருக்கேங்க. எப்பவுமே எலுமிச்சம் சாதத்துக்கு குழஞ்சி இருக்கக்கூடாது. இது மாதிரி பொடியாக இருந்தால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தாளிப்பு சாதத்தில் கொட்டிக்கலாம். இப்போ வந்துட்டு இதுக்கு தகுந்த மாதிரி உப்பு போட்டுக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணுங்க. இது மிக்ஸ் பண்ணும்போது கூட நம்ம கையால் பண்ணிக்கிட்டால் நல்லா டேஸ்ட்டும் வரும், அது நல்லா மிக்ஸ் ஆகும் கட்டி இல்லாமல். இப்போ வந்துட்டு எலுமிச்சம் ஜூஸ் போட்டுக்கலாங்க. இப்போ அதையும் போட்டு நல்லா ஒரு வாட்டி இதுமாரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். டேஸ்டியான எலுமிச்சம் சாதம் ரெடி ஆச்சு. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ஓகே வீவர்ஸ், பாய்.